ஹே கைஸ், வெல்கம் பேக். இப்போ 2000 ருபீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து பயங்கர ஸ்வீட் ஸ்பாட் ஆயிடுச்சு. டிடபிள்யூஎஸ்க்கு நிறைய டிடபிள்யூஎஸ் இருக்கு மார்க்கெட்ல, எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த பட்ஜெட்ல ஏஎன்சி மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஓரளவுக்கு பெட்டரா இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேட்டரி பேக்கப் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஆமா, இன்டோர் காலிங்க்கு ஓரளவுக்கு டீசென்டான ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ஆடியோவுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பேஸ் பூஸ்டரான இயர்போன்ஸ், டூவல் டிரைவர் மாதிரி இயர்போன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் போல்ட்லயே வந்து லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ண Z40 Ultra 100 hour பிளே டைம் பாத்தீங்களா, இப்போ வந்து ஏஎன்சி இம்ப்ரூவ்டா பிளஸ் வந்து பேஸ் பூஸ்டடா வந்து நமக்கு அந்த Z40 Ultra விட பேஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டடா இருக்கு. ஸோ இப்போ இந்த 2000 ருபீஸ்க்கு வந்து போல்ட்ல இருந்து கிளாரிட்டி 3 லான்ச் பண்ணி. ஆனா என்ன தெரியுமா, நீங்க போயிட்டு போன்ல உடனே தேடக்கூடாது, எங்க கிளாரிட்டி 3 காணும், ஏர் பேஸ் தான் வரும். ஆமா சரியா, அங்க போயிட்டு நான் கிளாரிட்டி 3 வெயிட் பண்றேன். எவனா சுத்தி அவன்டா வேண்டே பட்டை சீக்கிரம் ஆஃப் பண்ணி சொல்லடா, ஓன் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஏர் பேஸ் இல்லை, போல்ட் எந்த மாடல் நம்ம எடுத்தாலுமே வந்து ஏர் பேஸ் தான் கட்டிட்டு இருக்கு. என்னடா பித்தலாட்டம், ஏர் பஸ்ஸே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது. சரி ஓகே, இப்போ இவங்க வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்காண்டா. என்னன்னா 20 லட்சத்துக்கும் மேல ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வச்சிருக்காங்களாம். அப்புறம் எவ்ரி 0.4 seconds, அப்ப இந்த வீடியோ பண்ணும்போதே ஒரு 10-15 ப்ராடக்ட் வித்துரும் போல. அப்புறம் 2 கோடிக்கும் மேல ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அது கரெக்டா? முக்கியமான விஷயமே பாதி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாரிட்டி 1 வந்து 999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாடா, அது வேற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்க. பட்டோட டிசைன் டிசைன் இருக்கும், ஒரு மெட்டாலிக் கலரில், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம மேபி நமக்கு அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை கிளாரிட்டி 3 எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்த்துடலாம், கிளாரிட்டி 1 எப்படி இருந்துட்டு போகுது அவ்வளோதான். சரி, ஆ மொத்தம் இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599, நான் விற்கிறது வந்து 199. ஆமாம், ஓகே. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அவங்க மொத்தம் பாக்ஸில் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பட் இருக்கும், பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ நான் தனியாக அட்டாச் பண்ணுறேன், அதில் செக் பண்ணி பார்த்துருங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி, ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து உள்ள கேஸ் இருக்குது. ஆக்சசரி பெட்டிக்குள்ளே ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அந்த அடிஷ்னல் 8 ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க மொத்தம் வந்து நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ என்னென்னா, இதில் 2 கலர் இருக்குடா. ஆமாம், இது பிளாக் கலர்லயும் இருக்கு, அதே சமயம் சில்வர் கலரும் இருக்கு. சில்வர் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காது, எனக்கு பர்சனலா அது பிடிச்சிருந்தது. பட் அதை அனுப்புவாங்களோ நினைச்சேன், பட் பிளாக் அனுப்பிட்டாங்க. பட் பிளாக்லயுமே வந்து நமக்கு ஒரு டுவல் கலர் பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். டாப்ல வந்து கொஞ்சம் கிளாசியா, கீழே அந்த ரப்பரைஸ்டு ஃபீல் வருத்தப்பட்டேன். அதனால சரி, ஒருவேளை சிக்லெட் டப்பாலேருந்து சிக்லெட் கொட்டுற மாதிரி வருமோ நினச்சேன், அப்படிலாம் வரல. ஸோ இதுதான். அண்டு ஃபிட்டு ஃபிட்டு எனக்கு என்னென்னா, நார்மலாக நம்ம உட்காந்து காதில் வியர் பண்ணியிருக்கப்போ ஃபிட்டு பிரச்சனை இல்லை. பட் படுத்துட்டு மூவி பார்க்கும்போது லெஃப்ட் காதில் வந்து கீழே வந்துடுது. ஸோ அது ஒன்று தான். பட் நார்மலாக நம்ம உட்காந்துட்டு நடக்கும்போது எனக்கு டவுட் இருக்குடா, என்ன அந்த இயர் டிப் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் இன்னும் கன்வீவாக இல்லை. எனக்கு மீடியம் சைஸ் தான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பட் சின்ன சைஸுமே வந்து போட்டு பார்த்தேன், பட் அதுவும் செட் ஆகல இல்லையா. சரி ஓகே, இது ஒரு ஃபேக்ட். அப்புறம் டச் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குடா, அநியாயத்துக்கு சென்சிட்டிவா இருக்கு. நீ இப்ப சொல்ற லைட்டா லூஸ் ஆகுது, நான் என்ன பண்ணிருப்பா, புடிச்சு இப்படி அழுத்துவியா பாஸ் ஆயிடும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு டச். ஓகே, என்னன்னா ஆப்ஸை போட்டிருக்கு. ஆமா, போல்ட் ஆம்ப், போல்ட் ஆம்ப் ஆப்ஸை போட்டிருக்கு, அதை பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். பட் என்னன்னா, இது இந்த டெக்ஸ்டர் டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது ஓரளவுக்கு ஓகே. டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ், பில்டு குவாலிட்டி இதெல்லாமே வந்து ஓகே. பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிட் எப்படி இருக்கு? எனக்கு அதான், எனக்கும் நான் தான் சொல்றேன், நீ சொன்ன மாதிரியே தான். எப்படின்னா, கொஞ்சம் ஆக்டிவா நான் இருந்துகிட்டே இருந்தா, இப்போ டக்குன்னு நான் மாட்டினோடனே இப்படி தலை செக் பண்ணாலும் கலராது. ஒரு 20-30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா லைட்டா கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ பிடிச்சி இப்படி திருப்போமா, திரும்ப அழுத்துவோம்ல, அழுத்தும் போது என்ன டச் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால பாஸ் ஆயிடுது. ஓகே, ஆமா, அதே மாதிரி இதுல இருந்து எடுக்கிறேன்ல, எடுக்கும் போது என்ன ஆகும்னா, டக்குன்னு எடுத்துட்டா ஓகே, அப்படி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்தனா என்ன ஆயிடும்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும், அப்படி இல்லைன்னா வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ள ட்ராவல் ஆகும். அப்படியே நாய்ஸ் கேன்சலேஷன்லேருந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், டிரான்ஸ்பரன்சி மோடுல போகும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தா ப்ளூடூத் 5.4 இருக்கு. பட் நான் மல்டிபிள் டிவைசஸ்லையும் பார்த்தேன், வீடியோ ஆடியோ பிளேபேக்ல லேட்டன்சி இஷ்யூ இல்லை. அண்ட் கேமிங் மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப இன்டென்ஸான கேமர் அப்படின்றப்போ நம்ம எப்போ சொல்றதுதான். பட் இப்போ கேஷுவலா நம்ம பீச் பக்கி பிளிச் மாதிரி கேம் ஜாலியாக ஜாலியாக பிளே பண்ணிக்கலாம், பெருசாக இஷ்யூ இல்லை. கேமோட
அசெம்பிள் பண்ணிட்டு ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டுவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, டுவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, அதுவுமே வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிட்டு இருக்கு. செகண்டரி டிவைஸ்ல பாடு கேட்டுருக்கோம், அப்போ வந்து பிரைமரி டிவைஸ்லேருந்து கால் வரும்போது இது பாஸ் ஆயிடுது, கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இதில் கட் ஆயிடுது. அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுது. Z40 அல்ட்ராலையுமே அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிடு பார்த்துட்டு இருக்கோம், பட் இவங்க கன்சிஸ்டண்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஸோ இல்லை இன்னொன்று என்னென்னா, கிளாரிட்டி ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஏன்னா பேரே கிளாரிட்டின்றனால அது இருக்கும்னு நீங்கள் நம்பலாம். ஆனால் அது எப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 50-60% வால்யூம் லிசன் பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்ட், சூப்பராக இருக்கும். நம்ம ஹை வால்யூமில் ரொம்ப டிஸ்டார்ஷன் வந்து பயங்கரமாக டிஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பட் டிஸ்டார்ஷன் லைட்டாக நம்ம ஒரு யாருமே வந்து 100 யூஸ் பண்ணுவாங்களான்னு டவுட். அதே மாதிரி வெளியில் போகும்போது பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் ஒரு மூவி ஃபுல்லாக ஓட விட்டால் கூட வந்து நம்ம 20% கூட கம்மியாகல. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குங்க. நீங்கள் உங்கள் ரூமில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு வேலையே கிடையாது. அவுட்டோர் நீங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது ஏன்சி ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபோன் கால் அதிகமாக பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கூட நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேட்டரி ட்ரெயின் இல்லை. ஸோ நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து பார்க்க போனால் 2000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் போது போல்ட் தரப்புலேருந்து நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. வி ஆர் ட்ரைங் டு குக் சம்திங் ரியலி ஸ்பெஷல் ஃபார் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. போல்ட் வாங்குறீங்களா, நம்பி வாங்குறீங்களா, இது இருக்குது கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற ஒரு யூசருக்கு வந்து போல்ட்லேருந்து இந்த TWS வந்து கிவ் அவே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கிவ் அவே ரூல்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை, போல்ட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு விருப்பப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஏற்கனவே வந்து நீங்கள் போல்ட்டோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்ற யூசர்ஸ்க்குமே வந்து அந்த கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிவ் அவே வின்னருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து போல்ட்லேருந்து டேரெக்டாக வந்து கொரியர் பண்ணிடுறாங்க. ஸோ கிவ் அவே வின்னர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாரிட்டியில் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இந்த Z40 அல்ட்ராவில் பேஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது, பட் அதை வந்து இங்கே ஃபில்ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ என் தம்பியுமே வந்து ஓரளவுக்கு எனக்கு ஆடியோ ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு பெட்டராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணான். ஸோ ஆடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது. சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 times வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி சிங்கிள் டைம் பட்டு வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மைதான், பட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஸோ பட் சாரி கேஸ் அதாவது ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்க. உண்மையை எதார்த்தமாக பேசுகிறோம். ஏன்னா நான் கண்டினியூஸாக நான் வந்து என்ன பண்ணேன்னா 3.5 hours ட்ரை பண்ணேன். 3.5 hours கண்டினியூஸாக காதை வச்சு சுற்றுற சாதாரண நம்ம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரி கம்ப்ளீட்டாக அந்த சைக்கிள் செக் பண்ணோம் அப்படின்னா எதாவது மூவி ப்ளே பண்ணிவிட்டு டேபிளில் வச்சுட்டு ஓடிடுவோம், மூவி ஃபுல்லாக ஓடணும். நம்ம வந்து நார்மலாக மூவி பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்ற லைவ்ல வந்து நம்ம பார்த்துலாம், பட் பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இல்லை கரெக்ட் தான். அது வந்து ஸோ பேட்டரி லைஃப் இப்படி தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும்போது உங்களுக்கு பட்டில் இருக்கிற சார்ஜ் இவங்க இவங்க பாருங்களா எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா 40 hours 40 hours நம்ம உட்காந்து எங்கே யூஸ் பண்ணுறது? ஸோ அவ்வளோ ஈஸியாக நான் 40 hours அப்படின்னா அது கேஷோட சேர்த்து 40 hours. ஆமாம்மா, பட்டுக்கு 40 hours கொடுத்தா அனைமா பட்டு வந்து எப்படி இருக்குன்னா பழைய பாட்டி காலத்துலாம் தொங்க தெரியுமா அந்த சைஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிளாரிட்டியை பற்றி ஒரு விமர்சனம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கன்சர்ன் டக்குன்னு என்ன சொல்லுவேன்? ப்ரோஸ் அப்படின்னா இந்த டிசைன் வந்து பெரிய ப்ரோஸ் தான், நல்லா இருக்கு. கேஷுவலாக இப்போ பாட்டு கேட்கறது அப்படின்றப்போ வந்து அவங்க பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. சூப்பர். காலிங் நம்ம பார்த்தோன்னா ஏஎன்சி எனபிள் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் அப்படியே எக்கோ அடிக்கிற ஃபீல் இருக்கும். பட் நார்மலாக ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு கால் பண்ணும்போது இன்டோர் காலுக்கு ஓரளவுக்கு ஓகே. அவுட்டோர் காலே வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா பரவாயில்லன்னு தோணுச்சுடா. அந்த ஏஎன்சி கிரம தான் பண்ண தான் பிரச்சனை, அது ஆன் பண்ணாமல் நீ கால் பேசி பார்த்தினா நல்லாயிருக்கும். 6 மணிக்கும் நல்லா வேலை செய்யுது. ஓகே, ஸோ அப்போ கால்ஸுக்கும் ஓகே, பேட்டரி லைஃப் ஓகே. ஓகே, பேட்டரி பேக்கப் ஒரு பெரிய பாசிட்டிவ் அது கண்டிப்பாக. ஸோ அப்போ பாருங்க, கால்ஸுக்கு ஓகேடா, பேட்டரி லைஃப் ஓகேடா, பில்டு குவாலிட்டி ஓகேடா, மியூசிக் உனக்கு எப்படி இருக்கு? மியூசிக் என்ன கேட்டிங்கன்னா பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்டு, பட் இதே ப்ரைஸ் பிராண்டில் மற்ற மாடல்ஸோட கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அது எப்பயுமே அப்படிதாங்க. இப்போ ஃபோன் வாங்கினாலும் அப்படிதான், 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நல்ல விஷயம் இருக்குன்னா இன்னொரு ஃபோன் இருக்குது காம்படிஷனில் ஒரு 5 விஷயமா நல்லாயிருக்கும். ஸோ அந்த 5 விஷயம் இதில் இருக்காது, நீங்கள் அப்போ அதை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, கான்ஸ்னா? கான்ஸ்னா எனக்கு காதுலேருந்து கரெக்டாக கல்வி வந்துடுது பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ உங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பற்றி உனக்கு எதாவது தெரியுமாடா? இது வரைக்கும் நீ எதாவது ட்ரை பண்ணியிருக்கியா போல்ட்டு? இல்லை நம்ம கமெண்ட்லேயும் வந்து பெருசாக வந்ததில்லை. ம், போல்ட் வந்து எனக்கு கமெண்ட்டில் நான் என்ன பார்த்தேன்னா போல்ட்டு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து எனக்கு பெரிய ஏமாற்றம் மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ஆனால் போட்டை திட்டியிருந்தாங்க, எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது. போட்டை வந்து போட்டு கீழ் விழுங் கழிச்சிருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ ஆ மொத்தம் Clarity 3 இது தாங்க. சரியா, நீங்கள் ஆல்ரெடி 1000 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா, உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட்? அதான், நீங்கள் இப்போ போல்ட் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் நினைக்கிறது அதுதான், அது எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் படித்து தெரிஞ்சுக்கிறோம் வேறு ஏதாவது போல்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற பட்சத்தில். ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஏதாவது ப்ராப்ளமா, நீங்கள் வந்து ஆப்பிள் சப்போர்ட் போய் அப்ரோச் பண்ணியிருந்தீங்களா, எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ வாங்கினதுக்கப்புறம் கூட ஏதாவது ப்ராப்ளம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு தெரியும். அதுதான் ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கீங்க சார். பரணி, பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.